உன்னை நாடிடவே தும்பம் மாறி போகுதம்மா மலைய நூறு காளி அம்மா செவ்வாடை சூட்டிக்கிட்டு செந்தூர திலகமிட்டு சுடலவன தேவி அம்மா உள்ள உன்னை நாடிடவே தும்பம் மாறி போகுதம்மா மலைய நூறு காளி அம்மா அருள்தான் நின்று துணை புரியும் அன்பின் வடிவோ அங்காளம்மா உன்னை நேரில் பார்க்க வந்தோம் உந்தன் புகழை செவ்வாடை சூட்டிக்கிட்டு செந்தூர திலகமிட்டு சுடலவன தேவி அம்மா உள்ள உன்னை நாடிடவே தும்பம் மாறி போகுதம்மா மலைய நூறு காளி அம்மா கேட்பவைகள் பார்ப்பவைகள் யாவுந்தன் லீலை அம்மா குற்றவரும் உடையவரும் அத்தனையும் மாயை அம்மா சிறிவரும் செங்காலம்மா சண்டி முண்டி சாமுண்டியாய் சர்வசக்தி ஆனவளே நீலி சக்தி அங்காளம்மா சித்த வந்து தாரும் அம்மா எங்க மலையனூர் அங்காளம் செவ்வாடை சூட்டிக்கிட்டு செந்தூர திலகமிட்டு சுடலவன தேவி அம்மா உள்ள உன்னை நாடிடவே தும்பம் மாறி போகுதம்மா மலைய நூறு காளி அம்மா எங்கும் எதிலும் இருப்பவளா எங்கள் குறை தீர்ப்பவளா அருள்மலையை பொழிபவளா ஆனந்த பைரவியா தாயவளின் அருள் பார்வை தரணி எங்கும் துயர் நீக்குமே திரவி பிணி தீரும் அம்மா பேதை என்னை தாரும் அம்மா கூடமேற்றி வணங்கி நின்னோ அம்மா சுந்தரியே வாரும் செவ்வாடை சூட்டிக்கிட்டு செந்தூர திலகமிட்டு சுடலவன தேவி அம்மா உள்ள உன்னை நாடிடவே தும்பம் மாறி போகுதம்மா மலைய நூறு காளி அம்மா செவ்வாடை சூட்டிக்கிட்டு செந்தூர திலகமிட்டு சுடலவன தேவி அம்மா உள்ள உன்னை நாடிடவே தும்பம் மாறி போகுதம்மா மலைய நூறு காளி அம்மா அருள்கண் நின்று துணை புரியும் அன்பின் வடிவோ செவ்வாடை சூட்டிக்கிட்டு செந்தூர திலகமிட்டு சுடலவன தேவி அம்மா உள்ள உன்னை நாடிடவே தும்பம் மாறி போகுதம்மா மலைய நூறு காளி அம்மா அதாவது யுகங்கள் நான்கு அவை யாவன கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்களுக்கு முன்பாக மணியுகம் ஒன்று உண்டென்றும் அந்த மணியுகத்திற்கு முன்பாக முழு முதல் சக்தியான அம்மன் ஏகஜோதியாய் ஈரேடு உலகமும் ஒன்றாகி இருக்கும் நாளில்
நாகமோடு உருவாகி நறுமணியும் முக்கண்ணும் சூலமோடு அங்கு தோன்றி யோக வெளியாய் அண்டமெல்லாம் ஓர் உருவாய் எழுந்தாளே அம்மன் சக்தி என்றோ. அண்டங்களை படைத்த ஆதிசக்தி, அற்புதங்கள் தருபவளா நிதி சக்தி. அண்டங்களை படைத்த ஆதிசக்தி, அற்புதங்கள் தருபவளா நிதி சக்தி. பரமன் உடல் பாதியாகி பார்த்துவள்ளும் சக்தி அவ, சர்வசக்தி ஆகி நின்று சங்கடத்து ஊதி நிற்பா. அண்டங்களை படைத்த ஆதிசக்தி, அற்புதங்கள் தருபவளா நிதி சக்தி. நீரும் நெருப்பாகி காற்றும் கனலாகி அம்மா அங்கே நின்றுடுவார் நின்றுடுவார் நின்றுடுவார். மண்ணு மலையாகி மரம் செடியாகி அம்மா அங்கே மலர்ந்திடுவார் மலர்ந்திடுவார் மலர்ந்திடுவார். சக்தி பார்வதி அகிலாண்ட ஈஸ்வரி அன்னைய உன்னைய போற்றினோ. ஆற்றலின் உறவிடம் அன்னைய உன்னடி அருளின நல்கிடும் சக்தியே. பக்தியில் பூத்தவள் பாரிலே காத்தவள் வணங்கினோ உன்பதமே. ஒன்றான ஒளியவள் ஒன்பதாக நிற்பவள் ஓங்காரத்துள் இருக்கும் சக்தியா. ஒன்றான ஒளியவள் ஒன்பதாக நிற்பவள் ஓங்காரத்துள் இருக்கும் சக்தியா. திருமோயின் வினையும் தீயான சக்தியே, செங்கண்ணு திருமுகத்தை காட்டிடு. உவான திருவடியை போற்றுவோ. சிலம்பு சத்தம் சலங்கு சத்தம் கேட்குது கவிதனையே தந்திடு தந்திடு. குறையாத புகழினிலே வந்திடு வந்திடு. காற்றன் மூச்சுக்குள்ளே சக்தியே, ஊற்றன வருபவளே சக்தியே. சக்தியே அம்மம்மா சக்தியே, சக்தியே அம்மம்மா சக்தியே. மஞ்சளிலே செய்து வச்ச மகாசக்தி கணபதியே, மகாசக்தி கணபதியே. சாணத்தினால் செய்து வச்ச சக்தி வாய்ந்த கணபதியே, சக்தி வாய்ந்த கணபதியே. யானை முகத்தோனே பானை வயிற்றோனே, பானை வயிற்றோனே. கும்பி காரத்தோனே ஞான பழத்தோனே, ஞான பழத்தோனே. கணபதி எங்க கணபதி, இங்க அங்காளி வரலாற்ற அனிதினமும் சொல்லிடவே. நாவில் தூணே இருந்து நல்லிசையை தாருமையா. மஞ்சளிலே செய்து வச்ச மகாசக்தி கணபதியே, மகாசக்தி கணபதியே. சாணத்தினால் செய்து வச்ச சக்தி வாய்ந்த கணபதியே, சக்தி வாய்ந்த கணபதியே. யானை முகத்தோனே பானை வயிற்றோனே, பானை வயிற்றோனே. கும்பி காரத்தோனே ஞான பழத்தோனே, ஞான பழத்தோனே. ஆதிசக்தி அம்மனே எல்லா இடங்களிலும் பரவி பராசக்தியானாள். எந்த ஒரு இயக்க சக்தியும் மூன்று ஆற்றல்களாக பிரிந்து இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற விளைவாற்றல், செயலாற்றல், அறிவாற்றல் என்ற தோற்ற சக்தியான முப்பெரும் தேவியர்களாகி மணியுகத்தில் இந்த முப்பெரும் தேவியரின் ஒரே சித்தா சக்தியே தன் வலது பாகத்தை ஆணென்றும் இடது பாகத்தை பெண்ணென்றும் இவை இரண்டும் இணைந்த பேரானந்த சக்தியே பரமானந்த சக்தியாகி இங்கமாகி உலகெங்கும் நிறைந்து நின்ற சக்திகளே பஞ்சபூதங்களான நிலம், நீர், வான், நெருப்பு, காற்று போன்றவற்றை படைத்து இப்பஞ்சபூதங்களுக்கும் நாயகர்களாக விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் இந்த ஐந்து கடவுள்களையும் அண்டமாகிய கோள்களிலே நிறைத்து அதே நிலையில் மனிதன் என்ற பிண்டமான உடலில் மூக்கு, நாக்கு, கண், செவி, உடல் என்ற அமைப்பை உண்டாக்கி உலகெங்கும் நிறைந்து நின்றாள் சக்தி. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனங்கள் யாவும் நான் முகன் படைப்பு. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனங்கள் யாவும் நான் முகன் படைப்பு. நான் முகனோ கரியமாலின் உந்தியில் உதித்தோம், கரியமாலோ அலைகடலில் துயில் கொள்ளுவோம். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனங்கள் யாவும் நான் முகன் படைப்பு.
அதாவது பிரம்மன் உலக இயக்கத்திற்காக 10 பிரஜாபதியை படைத்தார். அப்பிரஜாபதிகளில் அதி முக்கியமான பிரஜாபதியே தக்கன் என்ற பிரஜாபதி ஆவார். தக்கன் கோடானு கோடி உயிர்களையும் எண்ணற்ற ரிஷிகளையும் முனிவர்களையும் அத்துடன் பெண்களையும் படைத்து 27 பெண்களை தேவலோகத்தில் தேவர்களுக்கு கொடுத்து உதவினான். இவர்கள் மூலமே சப்த நட்சத்திரங்கள் உண்டானதாகவும் கூறுவர். இப்பெண் படைப்பில் அதி முக்கியமான படைப்பு ஆதிபராசக்தியின் அம்சமான தாட்சாயணி தேவி ஆவார். தாட்சாயணியை பரம்பொருள் சிவனாருக்கு மனமுடித்து சிவனாறு மாமனார் என்ற மமதியும் செருக்கும் ஆணவும் கொண்டு நம்மை விட சிறந்தவள் யாரும் இல்லை என்று பரம்பொருள் சிவபெருமான் வீற்றிடமான கைலாயத்திற்கு தன்னிச்சையாக சென்றான். அப்பொழுது சிவனாரின் காப்பாளராகிய நந்தி தேவர் தடுத்து நிறுத்திடவே அதனால் அவமானம் தலைக்குழு ஏற்பட்டு இந்த உலகமே போக்கும் வகையில் மகா யாகத்தை செய்து சிவனாரை அழைக்காமல் தலைகுனை வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் தக்கன். ஏக பரம்பொருள் இறைவன் சிவபெருமானை என்பதை மறந்து ஆணவம் அகங்காரம் கொண்டு சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பின்றி மற்ற அனைவரையும் அழைத்து யாக முதல்வராக மகாவிஷ்ணுவை நியமித்து யாகத்தை துவக்கி நின்றான். இந்த விஷயம் கைலாயத்திற்கு தெரிந்து தக்கன் யாகத்தை தடுத்து நிறுத்திட தாட்சாயணி தக்கன் யாகசாலை செல்ல பரமன் அனுமதியை வேண்டி நின்றான். ஆனால் பரமன் அனுமதி தர மறுத்தார். பரமன் சொல்லை மீறி தாட்சாயணி புறப்பட்டால் தக்கன் யாகசாலைக்கு. தக்கன் செய்யும் யாகசாலை எங்க தாட்சாயணி புறப்பட்டாலே கைலாய மலையை விட்டு அந்த கட்டளை புறப்பட்டாலே கண்கள் தான் சிவக்க சிவக்க கர்ச்சித்து எழுந்தாளே கோபம் அதிகரித்து கோள்விழியும் துடிதுடிக்க எட்டத்துக்கு முழக்கமிட சக்தி தாயி புறப்பட்டாளே தேகமெல்லாம் கொதிக்க கொதிக்க தேடி வந்தாள் யாகசாலை தக்கனைய சந்திக்க தாட்சாயணி போனாளா. அப்பொழுது தாட்சாயணி ஆதி பராசக்தியின் உண்மையான அம்சத்தை ஆதியின் சிவசக்தியின் சொரூபத்தை பரமனுடன் நிலையாக நிறுத்தி மாய உருவனில் தாட்சாயணி தக்கன் யாகசாலை அடைந்தார். தாட்சாயணி தேவி வந்ததை கூட கண்டுகொள்ளாத திமிர்பிடித்த தக்கனை கண்டு யாரென்று தெரிகிறதா அட தக்கனே என் உருவம் புரிகிறதா அந்த சிவபெருமான் இல்லாமலே தக்கனே யாகத்தினை செய்யலாமா ஏ யாரென்று தெரிகிறதா அட தக்கனே என் உருவம் புரிகிறதா அந்த சிவபெருமான் இல்லாமலே தக்கனே யாகத்தினை செய்யலாமா கல்லே கூடிய நடி அந்த சிவனார் கஞ்சா பெரிய நடி சாம்பலை பூசி கொண்டு அந்த சிவனார் சுடுகாட்டில் இருப்பவண்டி கல்லு கூடிய நடி அந்த சிவனார் கஞ்சா பெரிய நடி சாம்பலை பூசி கொண்டு அந்த சிவனார் சுடுகாட்டில் இருப்பவண்டி. இதை கேட்ட ஆணவம் பிடித்த தக்கன் தாட்சாயணியையும் பரமனையும் இழித்தும் பழித்தும் வசை சொற்களால் வாய்க்கு வந்தோடு பேசியும் அவமானப்படுத்தினான். இதனால் மாயை தாட்சாயணி தேவியின் அகோர கோப சீற்றம் சினம் அகோர உருவமாகி ஆங்காரம் ஆவேசமாகி நின்று தக்கனின் ஆணவம் ஆங்காரம் மமதை திமிர் தலைக்கணம் அவன் செய்யும் யாகம் யாவும் அழியவும் சாபத்தை அழித்து அத்துடன் பரம்பொருள் சிவபெருமான் வருகை புரியாத யாகத்திற்கு வருகை தந்து யாகத்தை துவக்கிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சாபத்தை கொடுத்துவிட்டு தாட்சாயணி என்ற தன் பூத உடலை தக்கன் யாக வேள்வி தீலை வீழ்த்தி கருகி அழிந்தாள். உருவமற்ற மகா சக்தியாக உருண்டு திரண்டு அகோரம் ஆவேசம் சினம் சீற்றமாக அங்காரமாகி அங்காளி என்ற காளியான அங்காளியாகி நின்றாள். அதே சமயம் உருவமற்ற அங்காளியே உயிரின்ற தோற்றத்திற்கும் ஆதி பரம்பொருளான சிவனாருடன் ஒரு சக்தியாகி யமுனை நதியில் சங்கில் தோன்றிய குழந்தையாக உருவாகி பர்வதராஜன் என்ற தம்பதிகளுக்கு பார்வதி என்ற குழந்தையாக அவதரித்தார். அதன் பிறகு தக்கன் செய்யும் மகா யாகத்தை நிறுத்தச் சென்ற தாட்சாயணி தன் உடல் அழிந்து உருவமற்ற அங்காளி என்றும் உருவமாக பார்வதி என்றும் ஆகிய நின்ற செய்தியை அறிந்த சிவபெருமான் தன் தலையை தரையில் மோதிக்கொண்ட நேரத்தில்
அகோர அங்கார கோபம் சினம் சீற்றம் அனைத்து ஒன்று திரண்டு அகோர வீரபத்திரர் அவதாரமாகி நின்றார். கோபம் கொண்டு வீரபத்திரர் துக்கரித்து எழுந்தாரே, கசாயினி கதையை கேட்டு கண்கள் சிவந்திட எழுந்தாரே. அண்டம் மதிர்ந்திடவே ஆவேசம் கொண்டு அவர் பூமி குலுங்கிடவே தக்க நிற்கும் இடம் தேடி வீரம் கொண்ட வீரபுத்திரர் வந்தாரே வந்தாரே வந்தாரே. ஆமா வந்தாரே வந்தாரே வந்தாரே. தக்கனை நீ செய்யும் யாகத்தில் தகர்ப்பணி நான் உன்னை பாரடா, உரிய வாளினை கொண்டுமே உன்னை கொல்லவே வந்துட்ட வீரண்டா. அட தக்கனை உந்தனின் தலையினை வெட்டி யாகத்தில் போடுறேன் பாரடா பாரடா. தக்கன் யாகத்தில் அங்காளியான தோற்றமாகி அகோர வீரபத்தருடன் சேர்ந்து யாக பதம் செய்து அழித்து தக்கன் தலையை வெட்டி யாகத்தில் போட்டு பொசிக்கு அழித்து நின்ற அங்காளியை விநாயக பெருமானின் நெற்றியில் அடைக்கலமான தக்கன் உயிர் மட்டும் அங்காளியை பணிந்து வணங்கியதாகவும் அதனால் அவர் மட்டும் மீண்டும் வாழவே ஒரு வெள்ளாட்டு கடவன் தலையுடனே தக்கனை உயிர்ப்பிக்க செய்தவுடன் உயிர் பெற்ற தக்கன் அங்காளியை தேடும் போது உருவமற்ற அங்காளி காண கிடைக்காமையால் உருவமாக சாய்ந்து கிடக்கும் பெரிய ஆண்டவனின் காலை பிடித்து கொண்டு, ஆண்டவனுக்கும் எல்லாம் பெரிய ஆண்டவனும் நீயே, ஆயிக்கும் பெரிய ஆயும் நீயே, அங்காளியும் நீயே என்று தக்கன் வேண்டியதையே வேண்டுதலாக பலவிதமான அவதாரங்களாக கருதியே அழைக்கின்றார்கள். ஆதிசக்தி அங்காளியே ஓங்காரி திரிசூலி அன்னையே அறிபூரி வாய் ஓம் சக்தி ஓம் சக்தி. ஆதிசக்தி அங்காளியே ஓங்காரி திரிசூலி அன்னையே அறிபூரி வாய் ஓம் சக்தி ஓம் சக்தி. எங்கு நிறைந்தவாளே எங்க சக்தி அங்காளி உன்னைய காணாமலே உள்ளத்திலே வேண்டுகிறோம். அன்னையே அறிபூரி வாய் ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னையே அறிபூரி வாய் ஓம் சக்தி ஓம் சக்தி. தக்கன் யாகத்தில் எரிந்து கருகிய தாட்சாயணியின் பூத உடலை யாக குண்டத்திலிருந்து சிவபெருமான் எடுத்து தாங்க முடியாத துயரத்தாலே அகோர நர்த்தன தாண்டவம் ஆடியதில் அவ்வுடல் சிதறி சிதறுண்ட பாகங்கள் ஆடை அணிகலங்கள் விழுந்த இடங்களே இன்று சக்தி பீடங்களாக தோன்றி காட்சியளிக்கின்றன. சக்தி பீடங்களின் எண்ணிக்கை பலவாறு 1008 என்றும் 640 என்றும் 108 என்றும் 51 என்றும் பல வகையாக சொல்லப்படுகின்றன. தக்கன் யாகம் செய்த இடம் திருப்பரியலூர் ஆகும். அந்த தாட்சாயணி தேவியின் பூத உடலை சிவபெருமான் சுமந்த வண்ணம் அகோர நர்த்தன தாண்டவம் ஆடிய போது தாட்சாயணி தேவியின் கருகிய பூத உடலின் வலதுகை சிவபெருமானின் முதுவுடன் உராய்ந்து உராய்ந்து வலதுகை விழுந்த இடமே தண்டகாருண்யம். அந்த தண்டகாருண்யத்தின் ஒரு பகுதியே இன்றைய மலையனூர் மயான பூமி சுடுகாட்டு பூமி என்பது தெல்ல தெளிவாக விளங்கும் விதத்தில் அமைந்துள்ளது.
கோவில் கொண்ட தாயே, ஆக்களும் அழித்தலும் நீயே. பெரியாயி கோலங்கொண்டு படுத்திருக்கும் அங்காளி, அழகான மலையனூரில் அருள் கொடுக்கும் செங்காளி. எங்கள் குறை தீர்த்திடவே எழுந்தருள வேண்டுமம்மா. அகிலமெல்லாம் கோவில் கொண்ட தாயே, ஆக்களும் அழித்தலும் நீயே.
அம்மா நாச்சியம்மா தாயே கருமாடி இளங்காணி அங்காளி செங்காளி நீயே மலையனூரில் கோவில் குண்ட மகாளி அங்காளம்மா நாடி உன்னை வருவோர்க்கெல்லாம் நல்வாக்கு தருவாயம்மா கன்னியம்மா காளியம்மா பொன்னியம்மா போளேரம்மா நாச்சியம்மா நாடியம்மா நீ சன்னியம்மா கோணியம்மா குமரியம்மா நல்லம்மா நாகம்மானி கன்னியம்மா காளியம்மா பொன்னியம்மா போளேரம்மா நாச்சியம்மா நாடியம்மானி சந்தியம்மா சன்னியம்மா கோணியம்மா குமரியம்மா நல்லம்மா நாகம்மானி மலையனூரில் கோவில் குண்ட மகாளி அங்காளம்மா நாடி உன்னை வருவோர்க்கெல்லாம் நல்வாக்கு தருவாயம்மா சொல்வபலே சிங்காலம்மா அம்மா அம்மா எங்கள் அங்காலம்மா அருள்வாக்கு சொல்வபலே சிங்காலம்மா சக்கண்ணி உயிர்கண்ணி நெற்றிக்கண்ணி மீன்கண்ணி மின்கண்ணி மான் கண்ணியா சக்கண்ணி உயிர்கண்ணி நெற்றிக்கண்ணி மீன்கண்ணி மின்கண்ணி மான் கண்ணியா எங்கும் அருளே அங்காலம்மா எங்களை காத்திட வருவாயம்மா எங்கும் அருளே அங்காளம் அருணேசி நாகேசி நடனேசி விஸ்வேசி விமலேசி அன்புளியே அருளுளியே அசுவனியே அன்பழகி பூமணியே புரதனியே நீ அமலேசி அருணேசி நாகேசி நடனேசி விஸ்வேசி விமலேசி மலையனூரில் கோவில் குண்ட மகாளி அங்காளம்மா நாடி உன்னை வருவோர்க்கெல்லாம் நல்வாக்கு தருவாயம்மா மையம்மா உலகம்மா குருவம்மா திரிசுலனி வரதாகினி மலையனூரம்மா பொற்பத மேடையிலே சக்தியம்மா அற்புதங்கள் செய்பவளே அங்காளம்மா பொற்பத மேடையிலே சக்தியம்மா அற்புதங்கள் செய்பவளே அங்காளம்மா அன்புளியே அருளுளியே அசுவனியே அன்பழகி பூமணியே புரதனியே நீ அமலேசி அருணேசி நாகேசி நடனேசி விஸ்வேசி விமலேசி புரதனியே நீ அமலேசி அருணேசி நாகேசி நடனேசி விஸ்வேசி விமலேசி நீ மலையனூரில் கோவில் குண்ட மகாளி அங்காளம்மா நாடி உன்னை வருவோர்க்கெல்லாம் நல்வாக்கு தருவாயம்மா இத்தோ உன்னை பாடிடவே சித்தவுந்தம் கோவிலம்மா இத்தோ உன்னை துக்கையம்மா பேச்சியம்மா நாச்சியம்மா தாயே கருமாடி இளங்காணி அங்காளி செங்காளி நீயே மலையனூரில் கோவில் குண்ட மகாளி அங்காளம்மா நாடி உன்னை வருவோர்க்கெல்லாம் நல்வாக்கு தருவாயம்மா கன்னியம்மா காளியம்மா பொன்னியம்மா போளேரம்மா நாச்சியம்மா நாடியம்மா நீ சன்னியம்மா கோணியம்மா குமரியம்மா நல்லம்மா நாகம்மானி கன்னியம்மா காளியம்மா பொன்னியம்மா போளேரம்மா நாச்சியம்மா நாடியம்மானி சந்தியம்மா சன்னியம்மா கோணியம்மா குமரியம்மா நல்லம்மா நாகம்மானி மலையன்
ஆக நின்றவண்ணா மூலாதாரம் பொருளாக முன் பிறந்த தேவதையா மங்கள வினோதினியே அங்காளம்மா ஒரு பாதம் போட்டு இரவு வருவாயம்மா.